புதுச்சேரிக்கு தினமும் 350 டன் தக்காளி, வெங்காயம் மற்றும் காய்கறிகள் விற்பனைக்காக கொண்டுவரப்படுகிறது. விளைச்சல் குறைந்ததால் வரத்து குறைந்துள்ளது. இதனால் தக்காளி மற்றும் காய்கறிகளின் விலை 3 மடங்கு அதிகரித்துள்ளது. தக்காளி மற்றும் காய்கறி விலையை அரசு கட்டுப்படுத்த வேண்டும் என மக்கள் மற்றும் வியாபாரிகள் வலியுறுத்தினர். அவங்க என்ன பண்ணுவாங்க, ரேட்டு ஏத்துறாங்க. நாங்க என்ன பண்றது, எங்களுக்கு வருமானம் வருதா, வருமானம் கிடைக்குதா, விக்கிறது சாப்பிட முடியல, எங்களுக்கு பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல, கஷ்டப்படுறோம். தரம் இடத்துல கிடக்கணும், என்ன பண்றது, வசதி சாப்பிட வாங்கி இல்லாதவங்க என்ன பண்றது. நாங்க சொல்லுங்க, நாங்க காய்கறி வாங்க வந்தோம், வெங்காயம் தக்காளி வாங்க முடியல, 10 ரூபா 8 ரூபா வாங்க முடியல, 500 ரூபா தான் வாங்கறதாது. நாங்க 500 ரூபா 2 வெங்காயம் தக்காளி வாங்கி பார்த்தாது, அப்படின்னா நாங்க எப்படி குடும்பம் பண்றது. அந்த அளவுக்கு எங்களுக்கு வருமானம் தான், வருமானம் கிடையாது. கூலி வேலை செஞ்சு சம்பாதிச்சு சாப்பிடறோம். ஒரு வசதியா இருவாங்க, அவங்க வாங்கி சாப்பிடலாம், இல்லாதவங்க என்ன செய்யுது, சாப்பிட முடியாது, அதான் கஷ்டம். பீன்ஸ், கேரட்டு, கத்திரிக்காய், தக்காளி தான் ரேட் அதிகமா விக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சம் வாங்குறோம், விக்கிற விலைவாசி ஒன்றும் பண்ண முடியல. எல்லாமே ரேட் அதிகமா தான் இருக்கு. இஞ்சி ஒரு கிலோ 200 ரூபா விக்குது, தக்காளி விக்குது, பவுனே வாங்கலாம். நான் இஞ்சி மிளகா தக்காளி எங்களால எதுவும் வாங்க முடியல. இஞ்சி 200 ரூபா விக்குது கிலோ, தக்காளி 250 ரூபா விக்குது. நகையே வாங்கிடலாம், காய்கறி வாங்க முடியல. அவங்க சொன்னது தான், விலைவாசிக்கு சேர்த்து போறாங்க, அது போறாங்க, இது போறாங்க, நாங்க என்ன பண்ண முடியும், அவங்க போற ரேட்டு தான் நாங்க போறோம்னு சொல்றாங்க. எங்களால என்ன பண்ண முடியுது, அவங்க சொல்ற ரேட்டு தான் நாங்க வாங்க முடியுது. நான் 600 700 ஆகுது அப்படின்னு சொல்லிட்டுனே, எல்லாமே டபுள் டபுளா விக்குது, அப்ப எப்படி வாங்க முடியுது. அவங்க சொல்ற மாதிரி ஒரு இந்த கேரியர் பேக்கில் வாங்கணும், அப்ப இந்த கேரியர் பேக்கில் வாங்குறா 500 ரூபா 600 ரூபா ஆகுது, ஒண்ணும் பண்ண முடியலையே, இப்ப வாங்கி தானே ஆவருது. காய்கறி விலை ஏற்றம் காரணம் என்னன்னா, வடநாட்டுல இப்ப நமக்கு வந்து பெங்களூரு, கர்நாடகா, இந்த கோலாறுல தான் நமக்கு வருது காய்கறிங்களா, அதை விட்டா ஆந்திரா, இதை தவிர வேறு தமிழ்நாட்டிலையோ பாண்டிச்சேரிலையோ இங்கிலீஷ் காய்கறி கிடையாது. அதனால் அங்கே மழை பெஞ்சதுனால அங்கே வந்து நிறைய சேதாரம் ஆகிட்டனால விளைச்சல் கம்மியாயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் வருது, ஏன்னா இப்போ 7 லோடு காய்கறி வர இடத்துல இப்போ 2.5 லோடு தான் வருது. அதை வச்சு தான் இங்கே அதுக்கு தகுந்த மாதிரி தான் விளைன்னுவீங்களேன், அதனால தான் விலையாட்டோம். ஆனால் இப்போ வந்து பீன்ஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபா, பீட்ரூட்டு 40 ரூபா, கேரட்டு 70 ரூபா, கத்திரிக்காய் 60 ரூபா, இது கோசு எல்லாம் நார்மல் வேலை தான். வெங்காயம் ஊரில் எல்லாம் நார்மலாக தான் இருக்குது. வெங்காயம் இப்போ ஏற்றத்தில் இருக்குது. நேற்றுக்கு இன்றைக்கி 5 ரூபா அதிகம், நேற்று 20 ரூபா, இன்றைக்கி 25 ரூபா ஆகுது. இப்போ இன்னும் வெங்காயம் விலை ஏறும், வெங்காயம் விலை ஏறக்கூடிய அளவுக்கு இருக்குது. நீங்கள் இதை தக்காளி பார்த்தீங்கன்னா இங்கே 80 ரூபா கிலோ, இதே நீங்கள் தமிழ்நாட்டில் 150 ரூபா. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லாமே விலை ஜாஸ்தி, பீன்ஸு 120, கேரட்டு 100 ரூபா. தமிழ்நாட்டில் விலை நம்மளை விட 30 ரூபா. இங்கே வந்து வியாபாரிங்க வர வச்சு லாபம் இல்லாத வியாபாரம் பண்ணின்னு இருக்கிறாங்க, இதுதான் சூழ்நிலை. வேறு நம்ம காய்கறி மார்க்கெட்டுக்கு வருதுனாக்கா இப்போ அதிகம் அவங்களும் லாபம் வைக்கிறது இல்லை, நார்மலாக வந்த விலையை வச்சு அப்படியே கொடுத்துன்னு இருக்கிறாங்க. ஏன்னா மக்களுக்கு சேவை செய்யணுன்றதுக்காக இந்த வியாபாரம் பண்ணின்னு இருக்கிறாங்க. தக்காளி வந்து நான் எப்படி பார்த்தாலும் வந்து 4 லோடு தக்காளி வருது, 4 லோடுன்னா டாராஸ்ட்டு 4 லோடு வரும். இப்போ வர்றது மொத்தத்துலேயே 1.5 லோடு தான் வருது. சாதாரண ஆளுக்கு 300 400 பாக்ஸ் தான் எடுத்துன்னு வராங்க, வேறு அதுக்கு மேலே எடுத்துன்னு வர முடியல. இப்போ அது பார்த்தீங்கன்னா அந்த 300 பாக்ஸுக்கு அதே வாடகை தான், அதில் 1500 பாக்ஸ் வந்தாலும் அதே வாடகை தான். இந்த வாடகை ஈக்குவல் பண்ணி தான் அந்த வியாபாரம், வேறு வந்து ஏற்றோ இறக்குறதுக்கோ வழி கிடையாது. ஆனால் இது அப்படியே தான் நீடிக்கும்னு, ஒரு மாதத்துக்கு இந்த மாதம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். இப்போ குறையிறதுக்கு சான்ஸ் இல்லை, இந்த 10 நாளில் குறையும், இந்த 10 நாளில் குறையும், 20 நாள், அதனால் இந்த ஒரு மாதம் போகணும். திருப்பி புதுசாக விளைச்சல் விலையை வச்சு விளைஞ்சால் தான் வந்து, விளைஞ்சி வந்தால் தான் விலை குறையும், அது வரைக்கும் விலை குறையிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் வெங்காயம் விலை ஏறும், பயப்படி வெங்காயம் விலை ஒரு 40 ரூபா 50 ரூபா அளவுக்கு வரும்னு நினைக்கிறேன். அதுதான் விளைச்சல் கிடையாது, எல்லாம் மழையில் வந்து மழையில் வீணாகி போச்சு. பச்சை மிளகா லோக்கலில் வெளியும், நம்ம ஊரில் வந்து பச்சை மிளகா, வெண்டைக்காய், பொடலங்காய், கத்திரிக்காய் எல்லாம் வெளியும். இது இப்போ ஒரு இடையில மழை பெஞ்சதில்ல, அதில் லோக்கலில் சுத்தமாக விளைச்சல் கிடையாது. அந்த லோக்கல் விளைச்சல் இல்லாதனால தான் அந்த மிளகா விலை ஏறினது. லோக்கலில் தான் மிளகாலாம் நம்ம லோக்கல்லே விளையும், தமிழ்நாடு ஒட்டு அந்த பார்த்திங்கன்னா மயிலம், இந்த விழுப்புரம் பக்கம் அந்த பக்கம்லாம் விளைஞ்சி வர்றது தான் நம்ம மிளகா இங்கே பாண்டிச்சேரிக்கு. ஆனால் இப்போ இல்லை, பண்ரொட்டி அப்படிலாம் வரும், உப்புவேலூர், இந்த உப்புவேலூர்லேருந்து காய்கறிலாம் நிறைய வரும், கத்திரிக்காய், வெண்டைக்காய், பொல்லங்காலாம் அதெல்லாம் வீணாயிப்போச்சு. அது என்ன காரணம்னா, போன ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப 10 ரூபா 5 ரூபாய்க்கெல்லாம் விற்க ஆரம்பிச்சிச்சு. கத்திரிக்காய் 10 ரூபா, வெண்டைக்காய் 5 ரூபா 10 ரூபா விற்கும், அவங்க விவசாயி வெறுத்து போய் எல்லாத்தையும் அறுத்து கடைச்சிட்டோம். அதனால் வந்து தான் லோக்கல் நம்ம லோக்கல் பர்ச்சேஸில் குறைஞ்சிக்கிட்டாருனா.